ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்மாக்கி கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ணி காமிக்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான, ரொம்ப ஈஸியான, ஹெல்த்தியான வந்து ஒரு பனானா வச்சு ஒரு ஸ்வீட் தோசை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு சொல்லிடுறேன். நீங்கள் பாருங்கள், பனானா நல்லா கணிஞ்சிருக்கணும். பனானா அப்படி ஃபுல்லாக வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணுற கேஸ் ஈஸியாக இருக்க மாதிரி நல்லா கணிஞ்ச பனானாவாக இருக்கணும். அப்புறம் அதுக்கு ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை எடுக்கலாம் இல்லை வெல்லம் எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப் தேங்காய் பூ எடுத்துருக்கேன். இந்த ஏன்னா தேங்காய் வந்து ஃபைனாக திருவி இருக்கணும். ஒரு கப் தேங்காய் பூ. இது வந்து பட்டைத்தூள், அதாவது சின்னமன் பவுடர் அந்த ஏலக்காய். ஸோ இந்த பைண்டிங்க்கு தேவையான மைதா மாவு. மைதா மாவு இல்லைனா நீங்கள் கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக, இல்லைனா இட்லி மாவு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்ல ஹீட் பண்ணிடலாம். மாவு பேச வைக்க முன்னாடியே தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு வந்து இரும்பு தோசைக்கல்லாம் தான் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை நான்ஸ்டிக்கில் ஊற்ற வேணாம், இரும்பு தோசைக்கல் இல்லைன்னா இண்டோலேக்கல்ல ஊற்றினாலும் சூப்பராக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து வாழைப்பழத்தை வந்து நல்லா வந்துட்டு மேஷ் பண்ணிடலாம். நீங்கள் மிக்சியில் கூட வந்து பீட் பண்ணிக்கலாம், இல்லை பீட்டர் இருந்தால் பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கலாம், இல்லை மத்து வச்சுமே மசிச்சுக்கலாம். நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம். இந்த இப்போ பாருங்கள், இந்தமாதிரி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சிடலாம் திருப்பி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேங்காய் பூ ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த பட்டைத்தூளும் ஏலக்காவும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரைம் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே போட்டோம்னா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஆனால் நான் கொஞ்சம் தோசையாட்டம் ஸ்வீட் தோசையாட்டம் ஊற்ற போகிறனால இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஸோ ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக வேணும்னா நல்லா தண்ணி நிறைய தாராளமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றணும். இப்போ வாழைப்பழம் வந்து முழுசாக மசியலை, இப்படி ஒன்று ரெண்டாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து சாப்பிட்றப்ப அந்த இது இடையில வரும், நல்லாயிருக்கும் அது. ஸோ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி எடுத்தால் அப்படி ஊற்றணும், இந்த மாதிரி வரணும். இதை நீங்கள் டீப் ஃப்ரை ஆயிலையும் போட்டு எடுக்கலாம், பனியார் சட்டிலையும் போட்டு எடுத்துடலாம், தோசைக்கல்லையும் போட்டு எடுக்கலாம். நான் இப்போ தோசைக்கல் போடுறேன். நல்லா தோசைக்கல்லை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நெய் ஊற்றிட்டு இந்த ஜஸ்ட் ஸோ இவ்வளோதான். இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணல நான், ஏன்னா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வேணும் இருக்கேன், நான் ஸ்ப்ரெட் பண்ணலை. ஸோ நல்லா நெய்யிலேயே வந்து வேகம் வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே குக் ஆகட்டும். ஸோ இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இது திருப்பி போட்டுடலாம். ஸோ இப்போ திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் குக் ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான
பனானா ஸ்வீட் பனானா தோசை ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், இல்லை சுகர் சிரப் எதாவது இருந்துச்சு அதை ஊற்றிக்கலாம் சர்வ் பண்ணுறப்ப. ஸோ சூப்பரான பனானா தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.